பசுமை போர்த்திய மலைகளும் தலை சாய்ந்து கிடக்கும் மேகங்களும் வருடி செல்லும் காற்றுகளுடன் வானுயர்ந்த மரங்களும் பச்சையுடையுடுத்திய வயல் வெளிகளும் காணும் இடமெங்கும் பசுமை நம் கண்ணை கவர்ந்தெடுக்கிறது. உழவு தொழிலுக்கே உறைவிடமாக திகழும் பொள்ளாச்சியில் உன்னத உழவே உயர்வான தொழில் என உயர்ந்து நின்ற உழவு தொழில் தற்போது தளர்ந்து வருகிறது எனலாம். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சி என்று பல்வேறு துறைகள் பெரும் வளர்ச்சி பெற்று வந்தாலும் காய்ந்த நம் வயிற்றுக்கு கஞ்சி வேண்டுமானால் கால்பதிக்க வேண்டும் உழவு தொழிலில். தற்போது விவசாயம் என்பது ஒரு வார்த்தை சொல்லாகவே மாறி வருகிறது என்பது கவலைக்குரியது என்கிறார் பொள்ளாச்சி விவசாயி. தற்போது காலத்தில் மழை பொய்த்ததுடன் காலத்தில் பருவமழை தகுந்த வெள்ளாமை என்று அறுவடை செய்து ஆரோக்கிய வாழ்வு வாழ்ந்தார்கள் அன்றைய விவசாயிகள். ஏற்பூட்டி ஏழுளவு உழுது வேர்வையுடன் எடுத்து விதைக்கும் விதைகள் என்று தன்னை அர்ப்பணித்து வேலை செய்யும் உழவனின் கால்பட்டாலே செழிப்படையும் பயிர்கள் என்றிருந்த நிலை மாறி யந்திரத்தில் எண்ணிய நேரத்தில் விதைத்துவிட்டு கணநேரத்தில் முடிந்து போகும் இன்றைய விவசாயம் எங்கே என்று அன்றைய காலத்து அசைவுகளுடன் விவசாயத்தின் வீழ்ச்சிக்கு பல்வேறு காரணங்களை முன்னிறுத்தும் இவர், காலம் தவறிய பருவமழை, நீர்த்தேக்க வசதியின்மை, நிலத்தடி நீர்மட்டம் குறைவு, ஆட்கள் பற்றாக்குறையே எந்திரங்களை நாடி செல்லும் நிலைமை உள்ளதாகவும், இவ்வாறு எந்திரங்களை நாடி செல்லும் போது நிலத்தின் தன்மை பாதிக்கப்படுவதாகவும், விளை பொருட்களின் விலை வீழ்ச்சி போன்ற காரணங்களால் விவசாயம் தளர்ந்து வருவதாக கூறுகிறார். பொள்ளாச்சியில் விவசாயம் என்பது முன்னொரு காலத்தில் நெல், கம்பு, கரும்பு என்று பல தானியங்களை விதைத்து நல் விளைச்சலை பெற்றனர். இன்று இவைகள் எல்லாம் ஏட்டில் எழுதி படிக்க வேண்டிய நிலையில் உள்ளதாகவும், இன்றைய காலகட்டத்தில் விளை நிலங்களெல்லாம் வீடுகளாக மாறி வருவது வேதனை அளிக்கிறது என்கிறார். பாரம்பரியமாக நாங்கள் முப்பாட்டங்காலத்திலிருந்து செஞ்சுட்டு வர்றோங்க. அதில் வந்து நீங்கள் என்னதான் இந்த காலத்தில் நவீனமாக வந்து கலப்பு டேக்டரிகளாக வந்தாலும் கூட மண்ணுக்கு வந்து நல்லா உழுது வந்தால் தான் விவசாயமே நல்லா பிடிக்குதுங்க. அதனால நாங்கள் முதல்ல இதைய அழியாம நாங்கள் பாதுகாத்து வர்றோம். ஆத்தினின் பாத்திரம் ஏந்தி கொண்டு அறச்சாலை அமைத்து அன்னம் பரிமாற இன்னொரு மணிமேகலை வரப்போவதில்லை. கலப்பையை சேற்றில் இறக்கினால்தான் அகப்பையில் சோற்றை எடுக்க முடியும் என்பதை கவனத்தில் கொள்வோம் நாம். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன் மற்றும் விஜயராஜ்.